ஓம் கங் கணபதியே நமக. அதாவது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து காதல் வலையில் விழுந்து தன் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் அல்லது தாய் தந்தைக்கு சொல்லாமல் அவங்களாம் வந்து அவங்க விருப்பப்படி வந்து கல்யாணம் வந்து யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறத வந்து, தாய் தந்தை ஆசீர்வாதம் இல்லாமல் திருமணம் யாருக்கு நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோ வந்து தலைப்பு வச்சு நான் போட்டிருக்கேங்க. அதாவது நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் வந்து அம்மா அப்பா ரெண்டு வீட்லேயுமே அம்மா அப்பா சம்மதத்தோடு வந்து கல்யாணம் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து திருமணத்துக்கு வந்து ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம், அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து அப்பா அம்மா வந்து சம்மதிக்க மாட்டாங்க. அதனால் அந்த குழந்தைகள் என்ன பண்ணும், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தானே போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ அல்லது கோயிலையோ போய் திருமணத்தை, தன்னோட திருமணத்தை அவங்களே நடத்திட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்கக்கிட்ட வந்து பிரச்சனைகளை அவங்க வந்து எதிர்கொள்வாங்க. இந்த மாதிரி யார் வந்து ஜாதகத்தில் வந்து நம்ம எந்த குழந்தைங்களுக்கு வந்து ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கும், அதுகளுக்கு வந்து எப்படி இந்த ஜாதக இணைவுகள் வந்து எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் இந்த மாதிரி தாய் தந்தையோட ஆசீர்வாதம் வந்து இருக்காது கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் குழந்தைங்களோட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல குருவோ அல்ல குருவும் கேதுவும் வந்து ஒன்னாக இருக்கிறது. அந்த மாதிரி எந்த 12 வீடுகளில் எந்த இடத்துலையுமே குருவோட கேது சேர்ந்துருந்ததா இவங்களோட கல்யாணத்தை வந்து பெற்றவங்க தாய் தந்தை வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இந்த குழந்தைங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், இது பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வந்து நம்ம கண்டிப்பாக இந்த வந்து குருவும் கேதுவும் இணைஞ்சு எந்த இடத்துல நம்ம 12 ராசிகளில் எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திரிகோணாதிபதி, அதாவது நமக்கு 1, 5, 9 இந்த இடத்துல வந்து கேது வந்து தனிச்சிருந்தாலோ, அந்த தனிச்சு வந்து அந்த இடத்துல 1 இடத்துல அந்த லக்னத்தில் கேது, 5 இடத்துல கேது, 9 இடத்துல கேது அப்படி இருந்ததுன்னா, இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கேது இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதி விட்டு ஜாதி வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இவங்க வந்து அம்மா அப்பா வந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து கொடுக்க முடியாது. இதுதான் வந்து நமக்கு இந்த ரெண்டுமே வந்து நம்ம இது சொல்லலாம். 3வது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மேச லக்னத்திற்கு 7 அதிபதி வந்து பார்த்தா சுக்கிரன் வருவார். இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்திலேயோ அல்லது கன்னிலேயோ அல்லது மகரத்திலேயோ இருந்தால் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாக தான் கல்யாணம் பண்ணுவாங்களே தவிர பேரண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம் வந்து தாய் தந்தையோட ஆசீர்வாதம் வந்து கிடைக்காது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 7 அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஜாதகத்தில் வந்து களத்திரக்காரகன் 7 அதிபதினு சொல்லுவாங்க. அந்த 7 அதிபதி வந்து எந்த லக்னத்துக்கு, மேச லக்னத்துக்கு வந்து 7 அதிபதி சுக்கரனாக வருவார், சுக்கரன் தான் களத்திரக்காரகனாக வருவார். அதே போல் ஒவ்வொரு ரிஷப லக்னத்துக்கு 7 அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வருவார். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்குமே வந்து களத்திரக்காரகன் வந்து மாறுவாங்க, களத்திரஸ்தானம் வந்து மாறும். இந்த ஜென்ம லக்னத்தில் வந்து 7 அதிபதி நீச்ச வீட்டில் போய் இருக்கிறது. ஜென்ம லக்னம் எந்த லக்னத்தில் இருக்காங்களோ, அதாவது இப்போ மேச லக்னம்னு சொன்னால் சுக்கிரன் வந்து போய் நீச்ச வீட்டில் போய் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து தானே வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதே போல் அதே இது வந்து திரிகோண அதிபதி வந்து எந்த இடத்துல வந்து நீச்ச வீட்டிலையோ அல்லது இதே வந்து 7 அதிபதி, அந்த களத்திரக்காரகன்ற சொல்கிறவர் 7 அதிபதி வந்து திரிகோணத்தில் வந்து அதிபதியாக போய் இருந்துட்டாலோ, ஏதாவது 1 இடத்துலையோ அல்லது 5 இடத்துலையோ அல்லது 9 இடத்துலையோ போய் இந்த 7 அதிபதி, 7 இடத்துக்குரிய அதிபதி, அதாவது நம்ம லக்னத்துலேருந்து மாறுங்க ஒவ்வொரு இடத்துக்கும், அந்த லக்னத்துலேருந்து எண்ணி வரும்போது 7 இடத்து அதிபதி யாருன்னு பார்க்கணும். அவர் போய் திரிகோணத்தில் போய் உட்காந்துட்டு இருந்தாலும் இந்த வந்து குழந்தைகள் வந்து தானே வந்து போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, பெற்றோர்கள் வந்து ஆசீர்வாதம் வந்து கொடுக்க முடியாது. இதுதான் வந்து நம்ம இந்த ஜாதகத்தில் குழந்தைகளோட ஜாதகத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அந்த ஜாதகத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தாலே இந்த மாதிரி குருவும் கேதுவும் வந்து இணைஞ்சிருக்காங்களா, அதே போல் நம்ம வந்து இதில் 7 அதிபதி வந்து சுக்கிரன் வந்து இதில் வந்து ரிஷபத்திலேயோ கன்னிலேயோ அல்லது மகரத்திலேயோ இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தாலும் நம்ம வந்து சொல்லலாம். அதே போல் 7 அதிபதி சுக்கிரனாக வந்தால் கூட, இப்போ ஒரு இந்த லக்னத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்னியா லக்னத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து அந்த இது வந்து கன்னியா லக்னத்துக்கு வந்து இப்போ சுக்கிரன் வந்து போய் 7 உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வந்து காதல் கல்யாணம் தான் அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து கன்னியா லக்னத்துக்கு கரெக்டாக வந்து மீன லக்னம் வந்து 7 இடமாக வரும். அந்த இடத்துல வந்து சுக்கிரன் போய் உட்காந்துருந்தாலுமே, ஏன்னா களத்திரக்காரகன் தான் சுக்கிரன் சொல்லுவோம், அந்த சுக்கிரன் வந்து 7 இடத்துல போய் மீன இடத்துல உட்காந்துருந்தாலுமே இவங்க வந்து காதல் வாய்ப்படம் உண்டு, காதலில் வந்து இவங்க இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் பெற்றோர்கள்ட்டருந்து கிடைக்காது, இவங்க வந்து பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி
மாதிரியும் சொல்லலாம். பெற்றோர்களுக்கு தெரியாமல் மறைஞ்சு போய் இவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைங்க ஜாதகத்தில் இப்படி இருந்ததுன்னா இந்த விஷயங்கள் நடந்துதாங்க தீரும். இதை வந்து நம்ம அந்த குழந்தைகள் வந்து போன ஜென்மத்தில் என்ன கர்ம வினைகள் பண்ணி வந்திருக்காங்களோ அதை பொறுத்து தான் ஜாதகம் அமையும். அந்த ஜாதகத்தில் வந்து இந்த கிரகங்கள் வந்து அதோட வேலையை வந்து செஞ்சே தீரும். இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாதகத்தை வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறவங்க தன்னோட குழந்தைங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து இதை பண்ணி உஷாராக இருந்துக்கிறது நல்லது, குழந்தைகளை கவனமாக கொண்டு போகிறது நல்லது. அப்படியே காதல் வழியில் குழந்தைங்க இருக்குது, காதல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் குழந்தைங்களை வந்து கொஞ்சம் உட்காந்து பேசி நிறுத்தி நிதானமாக கேட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது நம்மளோட பேரண்ட்ஸோட கடமை தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலுமே நம்ம தாய் தந்தை ஆசீர்வாதத்தோட நம்ம வந்து குழந்தைங்களோட மனசுக்கு சந்தோஷமாக நம்ம வந்து விரோதமாக இல்லாமல் குழந்தைகள் செல்றதை பார்த்து நம்ம வந்து கவனமாக நம்ம கொண்டுட்டு போயிட்டோம்னா குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.